Hello friends, welcome to Cook with Charanya. இன்னைக்கு நாம ஹெல்தியான ஒரு டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு 7 ல இருந்து 8 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சி வச்சிருக்கேன். இத இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு pan வச்சு அது சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்ன சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கற டைம்ல நம்ம வேர்க்கடலை அரைச்சுக்கலாம். வேர்க்கடலை பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கேன். வேர்க்கடலை வந்து நல்ல வறுத்த வேர்க்கடலையா இருக்கணும். நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்ததனால அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்க வறுக்காத வேர்க்கடலை வச்சிருந்தீங்கனா அடுப்புல ஒரு panல லோ ஃப்ளேம் வச்சு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோல் எல்லாம் கூட நல்லா நீக்கிரணும். அதுக்கு அப்புறமா தான் நம்ம சட்னிக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்த வேர்க்கடலையை மிக்ஸில அரைச்சுக்கலாம். ஏன் வேர்க்கடலையை தனியா ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கறோம்னா வெங்காயம் வரமிளகாலாம் நம்ம சேர்த்துட்டு அரைச்சோம்னா வேர்க்கடலை சரியா அரைபடாது. அதனால அதை முதல்ல தனியா அரைச்சுக்கணும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் சேர்க்கறேன். நீங்க காரம் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கனா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா எண்ணெயில வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம சட்னிக்கு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா அரைச்சுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வரமிளகாவும் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில். இதோட சேர்த்து நம்ம இப்போ அரைச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளியை நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு வதக்கிட்டு அரைக்கலாம். என்னோட புளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதனால் அதை நான் ஊற வச்சுட்டு சேர்க்குறேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு. அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு வதக்கிக்கிடலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கடைசியாக தாளிச்சுட்டு அமர்த்திடலாம். இந்த சட்னியில் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். தேங்காய் சட்னிக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.